விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் முகத்துல காணப்படக்கூடிய கரும்புள்ளிகளை இலகுவான முறையில வீட்டுல இருந்து கொண்டே எப்படி நாங்க நீக்கலாம்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு தேவையான மூன்றே பொருட்கள் சாதாரணமா உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடியது. அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கற்றாழை ஜெல். கற்றாழை ஜெல்ல நீங்க வீட்டுல இருக்கிற செடியில இருந்து நேரடியாக உங்களுடைய முகத்துக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படி என்று சொன்னா ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடக்கூடாது. இரண்டு பக்கத்துல இருக்கிற முட்களை முதல்ல நீக்கினதுக்கு பிறகு இரண்டு பக்கத்திலையும் அந்த தோல் இருக்கு தானே, அதை நீங்க நல்லா சீவிட்டு அதுக்கு பிறகு உள்ளுக்கு இருக்கிற அந்த கற்றாழை ஜெல்ல எடுத்து சுத்தமான தண்ணியில நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகுதான் உங்களுடைய முகத்துக்கு நீங்க அதை யூஸ் பண்ணணும். தண்ணியில கழுவாம அப்படியே நீங்க உங்களுடைய முகத்துக்கு யூஸ் பண்றதால பருக்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எண்ணெய் தன்மை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. கடையில இருந்து நேரடியாக கற்றாழை ஜெல்ல வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜெல்ல நீங்க நேரடியாகவே பயன்படுத்தலாம். ஆரம்பத்திலேயே நான் இந்த விஷயத்தை சொல்லிட்டேன், இது இந்த ஃபேஸ் பேக் ஸ்க்ரப்புக்கு மட்டும் இல்லாம எப்பவுமே நீங்க கற்றாழைய வச்சு முகத்துக்கு என்ன பேக் போடுறதா இருந்தாலும் நேரடியாக நீங்க அதை அப்ளை பண்ண கூடாது அப்படின்றத மறந்துடாதீங்க. இப்ப இந்த ஸ்க்ரப்பை நாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். கற்றாழை ஜெல்ல எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கற்றாழை ஜெல்ல கொஞ்சமா வெள்ளை சீனிய நீங்க மிக்ஸ் பண்ண வேணும். இது உங்களுடைய முகத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பாக இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முகப்பருக்கள் இருக்க கூடியவர்கள் இந்த ஸ்க்ரப்பை தயவு செய்து செய்யவே கூடாது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா உங்களுடைய முகத்துல முகப்பருக்கள் இருக்கிற நேரம் அந்த முகப்பருக்களுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கிறதோ அல்லது உங்களுடைய நகங்களால அந்த பருக்களை கிள்ளி எறியறதோ தவறான விஷயங்கள். நிறைய பேர் பரு வந்துருச்சு என்று சொன்ன உடனே தங்களுடைய நகங்களால கிள்ளி எறியக்கூடிய அல்லது அழுத்தம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி செய்யறதால முகத்துல ஏராளமான தழும்புகளும் அதிகமான பருக்களும் உருவாகின்றன. எனவே முகப்பருக்கள் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல உங்களுடைய முகப்பருக்களை ஃபுல்லா கிளியர் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஸ்க்ரப்போ அல்லது ஃபேஸ் பேக்கோ எதுவா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ண வேணும். கரும்புள்ளிகள் மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்க்ரப்பை முதல்ல நீங்க உங்களுடைய முகத்துக்கு பூச வேணும். கீழே இருந்து மேல் பக்கமாக மெதுவாக நீங்க மசாஜ் செஞ்சுட்டு 20-25 நிமிஷங்கள் வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸா வச்சிருங்க. அதுக்கு பிறகு நீங்க கூலான தண்ணியில முகத்தை கழுவணும். கழுவினதுக்கு பிறகு ஒரு கொட்டன் துணியால உங்களுடைய முகத்தை சுத்தமா துடைச்சி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு அரிசி மாவையும் கற்றாழை ஜெல்லையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்க நீங்க முகத்துக்கு யூஸ் பண்ணணும். இந்த பேக்க முகப்பருக்கள் இருக்கக்கூடியவர்களும் பயன்படுத்தலாம். இது ரொம்ப பிசுபிசுப்பாக தான் இருக்க போகிறது. எனவே இதை வந்து நீங்க உங்களுடைய முகப்பருக்கள் இருக்கிற இடங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். முகப்பருக்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த அரிசி மா பேக்க போட்டதுக்கு பிறகு மசாஜ் எதுவும் செய்யக்கூடாது. நீங்க பூசிட்டு அப்படியே அமைதியா இருந்துடணும். ஆனா முகத்துல பருக்கள் இல்லாம யூஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த அரிசி மா பேக்க போட்டதுக்கு பிறகு வடிவா மசாஜ் பண்ணலாம். கீழே இருந்து மேல் பக்கமாக முகத்துல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் நீங்க நல்ல மசாஜ் செய்யலாம். இப்படி செய்ததுக்கு பிறகு அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க அப்படியே அந்த பேக்கோட இருக்க வேணும். பிறகு கூலான தண்ணியில முகத்தை கழுவலாம். தொடர்ச்சியாக வாரத்துல 2 நாட்களுக்கு மட்டும் இதை செஞ்சுட்டு வந்தீங்க என்று சொன்னாலேயே உங்களுடைய முகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். முகம் வந்து நல்ல கிளியர் ஆயிரும். குறிப்பாக கண்ணுக்கு தெரியாம நிறைய பேருக்கு நிறைய அழுக்குகள் இருக்கும், வெள்ளை திட்டுகள் இருக்கக்கூடும். அதே போல பருக்கள் மூலமாக உருவாகி இருக்கக்கூடிய தழும்பு நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும். அதனால உங்களுடைய முகம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க நிவர்த்தி செய்து கொள்றதுக்கு இந்த மாதிரியான காணொளியை தொடர்ச்சியாக பாருங்க. இந்த வீடியோல இந்த தழும்புகளை கரும்புள்ளிகளை எப்படி நாங்க நீக்கலாம்ன்றதை பற்றி பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான டிப்ஸோட அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.